அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயம் பேசுறேன். யூஸ்ஃபுல் 96 சேனல்ல உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, வீட்டுக்கு வந்து நம்ம எத்தனை வாசல் வைக்கணும் சார், இது வாஸ்து சாஸ்திர முறைப்படி எப்படின்னு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் நினைச்சீங்கன்னா யூஸ்ஃபுல் 96 சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நிறைய வாஸ்து படி வீடியோ போட்டுட்டே இருக்கோம். ஸோ நிறைய வாஸ்து சம்பந்தமான சந்தேகங்கள் மக்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்காக வேண்டி நம்ம வீடியோ பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, எங்கள் வீட்டில் வந்து 3 வாசல் இருக்கு சார், இது சரியா அப்படின்னு நிறைய கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து வீட்டு வாசலுக்கு நேராகவே வாசல் இருப்பது சரியானது. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து வடக்கு பார்த்து வாசல் அப்படின்னா, தெற்க பார்த்து ஒரு வாசல், அந்த வாசலுக்கு நேர் கோட்டில் கொஞ்சம் கூட மாறாமல் நேராக இருக்கணும். அப்படி ஒருவேளை நம்ம சைடில் ஏதாவது வேற வாசல் வச்சோம் அப்படின்னா, அது வந்து எந்த ரூமையும் கருத்தில் கொண்டு இருக்க வேண்டாம். அதாவது சமையல் அறையிலோ அல்லது வேற ஏதாவது ஒரு சின்ன ரூம் இருக்கோ அப்படி இருக்கக்கூடாது. ஹாலில் தான் நம்ம வந்து தனியாக வாசல் வைக்க வேண்டும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரம் சொல்றது. அதே போல அந்த வாசலுக்கு நேராக, அப்படியே ஒருவேளை நம்ம சைடில் வாசல் வச்சாலும் அந்த வாசலுக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், வடக்கு பார்த்த வாசல்னு வச்சுக்கிட்டோமே அந்த வீடு, அங்க வந்து நம்ம கிழக்க பார்த்து ஒரு வாசல் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கிழக்க பார்த்து வைத்த வாசலுக்கு நேராக மேற்கு பார்த்து ஒரு ஜன்னல் இருக்க வேண்டும். அப்படி ஜன்னல் இருந்தது அப்படின்னா பிரச்சனை இல்லை. 3 வாசல் ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடாது. 2 வாசல் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஜாதக அமைப்பு படி, ஒருவேளை இப்ப தெற்கு பார்த்து நம்ம வாசல் வீட்டுல இருக்கு, வடக்கு பார்த்து இன்னொரு வாசல் வைக்கலாமானா, ஜாதக அடிப்படையில அது போல யோகம் இருந்தா மட்டுமே நீங்க வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஒரு வாசல் மட்டுமே வைப்பதே சிறந்தது. கண்டிப்பாக வந்து 2 வாசல் வைக்கலாம். அது ஜாதக அடிப்படையில அந்த வாசல் நமக்கு ஒத்து வந்தால், இப்போ ஒருத்தர் ஜாதகர் இருக்கார், அவருக்கு தெற்க பார்த்த வாசல் வைக்கிறாரு, அது ஒத்து வருது அந்த ஜாதகத்துக்கு. வடக்கு பார்த்து இன்னொரு பின் வாசல் வைக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம், அந்த ஜாதகத்தில் வடக்கு பக்கம் அவருக்கு யோகம் தரும் என்றால்தான் நம்ம வடக்க பார்த்து வைக்கணும். இல்லைன்னா வச்சா இப்ப விசேஷமா இருக்காது. 3 வாசல் கண்டிப்பாக வைக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த வாசல் வைக்கக்கூடிய இடத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு ஓப்பன் ஜன்னலோ அல்லது காற்று போகிற மாதிரி ஏதாவது ஒளி வருவது மாதிரி, சூரிய ஒளி வர மாதிரி ஒரு பிரகாச தன்மையோ இந்த வாசலுக்கு நேராக இருக்க வேண்டும். அதனால பொதுவா வந்து 2 வாசல் வைப்பது ரொம்ப சரியானது. ஏன்னா இந்த வாசலுக்கு நேராக அங்க வந்து ஒரு ஓப்பன் இருக்கும். அதனால 2 வாசல் வைக்கிறது சரியானது, ஒன்றும் தவறு இல்லை. 3 வாசல் வைப்பது தவறானது. அதனால யாராவது 3 வாசல் வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாஸ்துப்படி அதை செய்ய வேண்டாம். அப்படியே செய்யறதா இருந்தாலும் உங்க ஜாதக அமைப்புப்படி அந்த வாசல் பகுதி உடைய திசை உங்களுக்கு ஒத்து வந்தா நீங்க பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.